15 அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எம்ஜிஆர் வேடமிட்டு வாக்கு சேகரிப்பு. தருமபுரி நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற 19 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக அந்தந்த வார்டுகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து அதிக அளவிலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேட்பாளர்கள் டீ கடையில் டீ போடுவது, பரோட்டா கடையில் பரோட்டா செய்வது, மீன் கடையில் மீன் வறுவல் செய்து தருவது, காலில் விழுவது மற்றும் அனைவருக்கும் சால்வை அணிவிப்பது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து நகராட்சி 29 வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கோமதி அறிவொளி அவர்களுக்கு எம்ஜிஆர் வேடமிட்டு நெடுமாற நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் அதிமுக ஆட்சியின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறித்தும் பொதுமக்களிடையே தெரிவித்து அப்பகுதி முழுவதும் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னாள் அதிமுக மாவட்ட கழக செயலர் பூக்குடை ரவி, நகராட்சியாளர் பூக்குடை ரவி மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவி சுமதி, வழக்கறிஞர் மோகன், தருமபுரி பூ மார்க்கெட் சங்க தலைவர் ஆரம் சக்தி, தகடூர் விஜயன், மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குநர் பொன்னுவேல், நல்லம்பள்ளி ஒன்றிய கழகச் செயலாளர் சிவபிரகாசம், விஜய், செந்தில் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். எம்ஜிஆர் போல வேடமிட்டு எம்ஜிஆர் பாடலை பாடி பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அப்போது அங்கே வந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரிடம் செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டனர். மேலும் அந்த பகுதி முழுவதும் அதிமுக அரசு வழங்கிய நலத்திட்ட உதவிகளை தெரிவித்து வாக்குகளை சேகரித்தனர். மேலும் 29 வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்துவது போன்ற அடிப்படை வாக்குறுதிகளை அளித்து அதிமுக வேட்பாளர் அறிவொளி இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார்.